நமஸ்காரம். பாகுண்டாரா? பாகுண்டாரா, மீர் பாண்டாரா, சௌக்கி உடனா போயின பதிவேட்டில் கம்ம சங்கமானி விட்டே நீ செப்பிதிரி சூசினாரு. அடுத்தது வச்சு ராணி துர்மாதேவியை விட்டி விளக்கம் கண்ணி செப்பேன் செப்பிதிரி. தானிக்கு குதிப்பா விளக்கம் செப்பேன். சரி, மன கம்ப ராஷ்டிரம் விட்டுட்டேன், என்னோட எல்லை போய்த்து நான் மன செப்பல. ஆ எல்லை ஏவிட்ட சென்னையினுடைய ஒரு பகுதி, தமிழ்நாட்டுடைய ஒரு பகுதி, சென்னை உட்பட உண்ண ஒரு பகுதி. ஆனாக்க ஆந்திர பிரதேசம், நேருடைய தெலுங்கானா, கர்நாடகானுடைய ஒரு பகுதி, ஆனாக்க மகாராஷ்டிரால ஒரு பகுதின்ட்டா பெத்த ஒரு சாம்ராஜ்யம் அது. ஆ சாம்ராஜ்யால மச்சு வளமையின பூமி, கிருஷ்ணா நதி பாரு பூமி, கோதாவரி நதி பாரு பூமி, நன் மச்சு வளமையின ஒரு நிலப்பரப்பு தான், பெத்த நிலப்பரப்பு தான் கம்ம சாம்ராஜ்யம், கம்ம ராஷ்டிரம் அப்படின்றது. காகதீய பேரரசன்ட்டு செப்புத்திருந்தானே, ஆ காகதீய பேரரசனுடைய மகாராஜா கணபதி தேவான்னு சூஸ்துவி. கணபதி தேவா கூத்துரு ருத்ரமாதேவி, ராணி ருத்ரமாதேவி. அப்படி அனக்க ஒரு இளவரசியை தேர்ந்தெடுத்து அப்படி பாஸ்கர சிவதேவையா அப்படின்ட்டே ஒரு அமைச்சர், கணபதி தேவாவுக்கு நின்ற பரிச்சயமாய் நின்ற நட்பு அடிப்படையில் உண்டே ஒரு அமைச்சர் இத்திரி சேரி அடுத்து மத நாட்டுக்கு இளவரசியை தேர்ந்து இளவரசனை தேர்ந்தெடுத்து போக யோசனை பேசி ஆ இளவரசர்லன்னு ராணி ருத்ரமாதேவினு தொடர்ந்து அவளை கண்காணிச்சினப்படு இளவரசர்லனை விட ராணி ருத்ரமாதேவி பொருத்தம் கொண்டாது. ஏன்னாட்டே அழகு அறிவு மற்றபடி பிரச்சனை சமாளிச்ச விதம் நாட்டியம் இட்டனி விஷயம் வந்து எம்ம பாகு புத்திசாலித்தான கொண்டேதான் இருந்துச்சு. பின்னால் அனுப்பிச்சு ஓ பிட்டன் ஆண்டு முடிச்சுட்டு மன இளவரசிக்கு தேர்ந்தெடுத்து போச்சு அட்டன் ருத்ரமாதேவின்னு அறிவிச்சாரு. அறிவிச்சேன்னப்படு ஆட மட்டும் இருக்கும் பிரச்சனை இல்லாக்கோண்டா, சுட்டி உண்டே நாடு உண்டுகா இருந்தா தக்காணம் கலிங்கம் வங்கம் இட்ட சுட்டி உண்டே நாட்டு உண்டே வாழ்ந்து கூட எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அதட்டா மீரு ஒரு ஆண்ட முடிச்சு மீறு கொண்டு வச்சது அந்த புறான்ல உண்டாச்சு ஒரு ஆண்டு தேனி கொண்டு வச்சு அரசவையில் கொண்டு விடுத்துற மீரு இதனை போர்க்கால எம்மட்ட ஏன் செய்ய முடிஞ்சு அட்ட ருத்ரமாதேவி போய் ஒரு அவநம்பிக்கை வச்ச மாதிரி நந்திரனே கணபதி தேவானு பாஸ்கர் சிவதேவையான்னு அந்த அடிக்காரு. அடியானப்படு அதே மாதிரி ஆட மட்டும் இல்லாக்கூண்டா உள்நாட்டுல ஒரு பிரச்சனை கிளம்பி ஆடுடைய மந்திரி பிரதானிகள் அங்கே பெண்ணை கொடுக்கு பெத்தை கொடுக்கு வாழ் வேள் அரசு அந்தஸ்து உண்டே வாழ் அந்தனே ருத்ரமாதேவிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சார். ஆனாக்க மொத்தத்தை சூஸ்தே எட்டுண்டாயின்ட்டு அரவாசி மனசு ஆதரவு தெரிவிச்சார், அரவாசி மனசு எதிர்ப்பு தெரிவிச்சார். இப்படி வேணும் எதிர்ப்பு எதி ஆதரவு எதுன்னு தெரவல, எதிர்ப்புட்டு எதிர்ப்புட்டு வாழ எதிர் சோடச்சு வாழ கூட சோடல் கட்டுச்சு ஆதரவு மட்டும் நம்பி ஒரு காரியம் செய்யச்சு எதிர்ப்பு எதி ஆதரவு எதுன்னு ரெண்டு குழப்பமான சூழ்நிலை ஒரு ராஜாங்கம் நடிப்பிச்சேட்டா. நான் நினச்சி அம்மாவ போட்டி வெட்டி ருத்ரமாதேவி செப்பேசி ஏன் செப்பினுட்டு ஒரு வாழ் போட்டி வெட்டச்சு. ஆ போட்டியில போர் நின்று ஜெயிச்சாரோ வாழ திகிற அரசு பதவி நீ சேசி நே பயிட்டு போடுச்சு ஒரு சமயம் நீ ஜெயிச்சுட்டே போரி போய் பழிவாங்கும் நடவடிக்கை உண்டது. தான் அன்று தைரியங்கிறண்டா போர் தகுதி உண்டாகும்ன்ற மனமே தேர்ந்தெடுத்து போச்சு. மனலோக விவகாரம் வந்தோட ஆ அம்மா ஒரு பொதுவையின ஒரு ஐடியா செப்பி ஆ ஐடியா பிரகாரம் வெளிநாட்டுண்டி போருக்கு வச்சினாரு வாழ் போட்டிக்கு வச்சினாரு உள்நாட்டுண்டி அண்ணா தமிழ்ல பெண்ணை கொடுக்கல பெத்தை கொடுக்கல கூட அம்ம தகிர வச்சு தொடர் கேட்டாரு. கட்டி என்ன கூட அம்மா அந்தமே ஜெயிச்சேசே இதட்ட ஒரு ஆண்டு அந்தமே ஜெயிச்சு முடிஞ்சு மகள் எத்தனை வாழ் பயிற்சி என்ன கடுமையான ஓ பயிற்சி ஆ பயிற்சியில ஆண்டு தட்டி இந்த தூரம் அந்திரி அந்திரி முகம் ஜெயிச்சே எவ்வளோ சாமர்த்தியம் வேடம் வச்சே அட்டன்ட்டு அடித்தே ஒரு பரதநாட்டியம் பற்றி இப்படி மாட்டாரு சொன்னது. ஏன்னா போருக்கு பரதநாட்டியம் ஏன் சம்மந்தம் உண்டா இது கிட்ட கூடாது ஏமிட்ட பொதுவாக பரதநாட்டியால் வச்சு மென்மையான உணர்வு காதல் பரிவு பாசம் அன்பு தோல்வி ஏமாற்றம் துக்கம் இட்டன்டனே உணர்வுக்கு தான் பரதநாட்டியான இடம் முகபாவனையே அட்டதா உண்டு. ஏன்னா தானிக்கே நம்ம பெண்ணுடைய அமைப்பு உருவ மன அமைப்பு அட்டதா உண்டு. தான் நினச்சி ஆனாளாடைய பரதநாட்டியால ஈ உணர்வு தான் உண்டு. இசை கருவியில் கூட திருஷ்டி விட்ட மென்மையான இசை கருவி ஏவே வீணை நாதஸ்வரம் தவல் புல்லாங்குழல் இட்ட இசைக்கருவில் வெட்டி ஒரு விஷயானி சேர்ப்பே தானே பரதநாட்டியான ஆடி மரணம் சில விஷயம் சேர்த்து தாட்டில் கருத்து உண்டு. அயிட்டே ஈயம் பழகி பெட்டின பரதநாட்டிய பேரே விட்டு பெரிணி சிவதாண்டவம் ஆ பெரிணி சிவதாண்டவம் வந்து ருத்ரதாண்டவம்ட்டு சேர்த்துட்டு தானே ஒரு பேர் உண்டாது நல்ல ஒரு பேர் உண்டாது. ருத்ரதாண்டவனுடைய அமைப்பு ஏமிட்டு மென்மையான இசைக்கருவிலேது மென்மையான உணர்வு பிரதிபலிப்பு லேது கடுமையான கோபம் ஆக்ரோசம் ஆ பத்த பத்து முரசுல் வெட்டிக்கு தட்டிதான் இசை வச்சு ஆ இசை வடிவா இசையை தைன் மாதிரிதான் வேணும் டான்ஸ் ஆடுத்துரு. ஆ ஆட்டால் ஆக்ரோசம் மட்டுமே உண்டு கோபம் மட்டுமே உண்டு ஆத்திரம் மட்டுமே உண்டு. ஏன் தீனி வீழ் ஆட்டினாருட்ட நேற்று வரைக்கும் மனம் வெளிநாட்டுல இருந்தே சூசினாலும் நேற்று வரைக்கும் கூட முஸ்லீம் நாடுகள்லன்னி
ஒரு நாட்டுக்கு இங்கோ நாட்டுக்கு போர்னிட்டு இருந்துட்டு வாழ் ஏன் சேர்த்துட்டு வாழ்க்கு கஞ்சா அபின் பிரவுன் சுகர் இட்ட போதை வசதியில் நிச்சு வாழ மனசுல மாறுச்சு. அதாவது மென்மையான மனசுல வந்து போய் போர் செய்ய முடிஞ்சதுக்காக ஆட போதே எதிர்ப்பி சம்பாலா கத்தியில குத்தாலா ஈட்டில் தள்ளாலா இட்டி மனசுக்கு மனசு நேருக்கு நேர் நிறுத்தி தோடலு செய்யப்படும் சாதாரண மனநிலையில தான் செய்ய முடியும். దానికింటే ఒక సైకి తనకు ఒక బోధలు ఉర్వకింటే చెయ్యొచ్చు కదా. ఆ మాదిరిగా మన కమ్మ సామ్రాజ్యాలు ఏంటంటే మనసును ఓ పోర్ గుణానికి కొడుకుపోయేదానికి పెరిగి శివదాండవం అటే రుద్రవదాండవాన్ని ఆడి వాళ్ళు మనం తయారు చేసుకున్నారు. ఈ పోర్ కళలో రుద్రమాదేవి గట్టికెత్తారు. ఆ పగుదిలోనే ఊరు ఆ అమ్మవారికి ఆడమడుతుంది. మొగాళ్ళు మట్టునే ఆడేదానికే కష్టంగా ఉండే ఒక పెరిని శివదాండవం రుద్రదాండవాన్ని ఈ అమ్మ సాధారణంగా ఆడి వచ్చేదానికి ఒక పెద్ద ఒక ఆ అమ్మకు ఒక తెరమ వచ్చేసేసి ఈ అమ్మ ఇప్పుడు ఏం చేసిందంటే ఆ పెరిని శివదాండవం అంటే తాండవ ఆటం తోడుగా బాల్ పైర్చి చేర్చుకున్న ఈ బాల్ పైర్చి నేను ఈ పెరిని శివదాండవం కలైన రెండింటిని కలంది ఒక పుదు విధమైన పోర్ ముర్రై ఆ పోర్ ముర్రైకి మొదటి ఊరు ఎదుర్కొంటే తెరవం పడుతుంది. ఎంత పెద్ద మొగాడు వచ్చినా సరే ఎంత పెద్ద గట్టిగాడు వచ్చినా సరే వాడిని ఆ అమ్మ అసలు సంధించి జయించే అలవుకు ఆ అమ్మ దగ్గర ఒక వల్లమై ఉంటే ఆ వల్లమైన ఎదురుగుండా వచ్చి ఇప్పుడు ఈ పోటీలో నిలిచి ఆడే పోరుకు వచ్చినారు కదా పోటీకి వచ్చినారు కదా ఈ పోటీకి వచ్చిన అందరిని మొగాళ్ళు ఏమో జయించేసారు. జయించినట్టు ఒక నెత్తురు గాయం లేకుండా ఆ వాళ్ళ దగ్గర ఉన్న ఆయుధాలను మట్టుకు తట్టి కింద పారేశారు. అప్పుడు కూడా పుట్టినాళ్ళుగా వచ్చారు, పెద్దయ్య కొడుకులు చూడడానికి వచ్చారు, పిన్నయ్య కొడుకులు కూడా వచ్చారు చూడడానికి వచ్చారు, కూడా పుట్టినాడు చూడడానికి వచ్చారు. వీళ్ళని మనం గాయం చేయాల్సిందే ఉండదు. జైపూర్ అనేది బెట్టిండదన నేను జయించేసి డిక్లేర్ చేసేది మనసు ఎదురాలని కాయ చేయాల్సిన అవసరం లేదు కదా అట్టంటనే శాంత ఎన్నంతో ఆ అమ్మ అంతనే జయించేశారు. జయించి బాగా పొయ్యి ఉండాలి అనగ కొద్ది దినాలల్ల తక్కాన పగుదిలో ఉండి జడావర్మ పాండి అన్నటువంటి చూడడానికి వచ్చాడు. అదే వేళలా ఉత్తర పార్శ్వం ఉండి బాండి పోరెత్తికి వచ్చాడు. అదే వేళ బాండి ఎట్ట సంధించచ్చు నివాసం చేసుకుంటున్నప్పుడు ఇటుపక్క ఉండి ఒక రాజా చూడడానికి వచ్చాడు. ఈ అమ్మకు ఒకనాడు కూడా పోరు చేసేదానికి ఫోర్స్ ఉండు. ఆ పడై బలాన్ని అన్ని పయనపడితే ఒకనాడు కూడా పోరు చేసేదానికి మనం ఎంతలో పొరుగుచాలి ఎంతలో సెలవుని చెయ్యాలి. అయితే ఒకే వేళలా రెండు పక్క పోరు ముడగట్టేటప్పుడు ఒక ఆట ఎట్ట సంబంధించారు వీళ్ళు ఎట్ట ఇంతకెక్కడ పోరు పచ్చుకుంటారంటే ఈ కమ్మ సామ్రాజ్యాల్లో ఈ కాకతీయ పేరెస్లో కుళపమైన సూళ్ళలు ఉంటుంది. ఈ ఇళవరిసిని ఊరు ముప్పుకోలేదు. బోట్లు జయించిన వాళ్ళని ఒక అనిలు తిరిగి మనం వాళ్ళ కూడా కూటని వేసి మనం జయించేస్తాం అంటే శ్రద్ధ ఎన్నో చూడదు. రెండు పక్కల నాటి అరసర్లను ఈ మన కమ్మ సామ్రాజ్యం పైకి పోరెత్తి వచ్చారు. ఈ అమ్మ రెండు పోర్లు సమ్మకు సంధించారు. దాంట్లో ఒక పోర్ల వాటి తోచిపోయినాడు, వాటి తోచిపోయి పురముదం కాటి పోయాడు. వాటి గుర్తుకుని వచ్చి ఆ పోరు దగ్గర సెలవు కూడా వాటి దగ్గర తీర్చేసి ఊరిపచ్చ కొడుకు పోరాట వాడిని పెడితే అంపేసినారు. తక్క మన కమ్మ సామ్రాజ్యాల కాకతీయ పేరెంట్స్ లో ఒక పగుది మన పోయా, ఒక పగుది మనం ఎడ చేస్తే మాట ఆడొచ్చి కూడా నట్టేసినట్టు దాని కూడా కొద్ది దినాలు తాడి ఆయమ్మ మీండు కైపెట్టేశారు. ఇప్పుడు ఎదురుగొండ నిలిచేదానికి ఓరునే లేదు. అనగా ఇట్ట పోయినే ఉంటుంది అనగ కొద్ది దినాలు లేవంటే ఆ అమ్మ ఆర్చి చేసుకున్న కొద్ది దినాలల్లో 11 పోర్కళాన్ని చదువుతాయి. ఏడేడండి ఉండి వచ్చి తిరుమ తోచిపోయేవాడి మళ్ళా ఒక పెద్ద పడన తిరగటం వచ్చేది. ఈ మన కమ్మ సామ్రాజ్యానికి అయిపోతేదని వచ్చేసేది దాంట్లో మళ్ళా తోచిపోయేది. ఇట్టనే 11 దడవ ఓరు మురే నా ఏమో సంతించుండే 2-3 సంవత్సరాలలో ఆ ఎదిర్పే లేదు. కమ్మ సామ్రాజ్యం దాని చిన్న కులకళావి ఒక అమైపోటు చెప్పింది. కులక చరిత్రలో వచ్చే ఒక అమైపోటు ఎందుకు చెప్తుంటే ఏమో ఒక మహారాణిని ఇంత పెద్ద తాకుదల నా ఏమో సంభాళించింది లేదు, ఓరునే సంభాళించింది లేదు, రుద్రమాదేవిగా సంభాళించుంటారు. 2-3 నెలల పదినారు పోర్కలు అనేది సిద్ధం చేయమా, మక్కళ్ళు తృప్తికి పెట్టుకోవాలా, మక్కళ్ళకి ఏ శ్రమం ఉండకూడదు, జనాలకు బాగా సంతోషం పెట్టుకోవాలా, పోర్లో జయించాలంటే వాటి గురించి చెట్టం పుట్టించారు. ఇట్టు ఒక సిక్కలైన సూర్యులు కదా మన అక్కా జిల్లలకి అందరికీ నేను చెప్పేది.